அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி. நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான், அந்த செந்தூர் வடிவேலன் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து நடத்திய ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு அதிசய நிகழ்வு தான். நீங்கள் இந்த கதையை கேட்குற உங்களுக்குமே அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும், அந்த அற்புதம் நிறைய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும் அப்போது. நாங்கள் வந்து ஃபேமிலி டூர் ரெடி பண்ணியிருந்தோம், அதாவது திருச்செந்தூர் போகிறதுக்காக ஃபேமிலி டூர் ரெடி பண்ணியிருந்தோம். அதில் எங்கள் அப்பா அப்பாவுடைய நண்பர்கள் அந்த மாதிரி நாங்கள் கலந்து போகிற மாதிரி, நண்பர்களுடைய ஃபேமிலி இவங்களாம் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். திருச்செந்தூர், குற்றாலம் இந்த மாதிரி தமிழ்நாடுடைய தென் பகுதி இருக்கிற தென்காசி இந்த மாதிரி திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் சுற்றுலா போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். வேனில் தான் நாங்கள் டூரை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போது நாங்கள் டூர் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி டூர் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சொன்னார், மதுரையில் எங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகலாம். எங்கள் பாட்டி வந்து மதுரையில் தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வந்து மதுரையில் இருந்தாங்க. நாங்கள் போகிற வழியில் சரி எங்கள் பாட்டியை பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து டிரைவர்கிட்ட சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே போய் சொல்லிட்டு நான் டிரைவர் வந்து நைட்டு 1-8 மணி இருக்கும், மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம். அப்போது எங்கள் பாட்டியை வந்து பார்க்க போனோம். ஆனால் வீடெல்லாம் பூட்டியிருந்தது, எங்கள் பாட்டி வீட்டில் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த மாதிரி அம்மா எங்கள் அப்பா கிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து நேற்று எங்கேயோ போய் கிளம்பி போயிட்டாங்க, நேற்று ஈவினிங் அந்த மாதிரி நான் எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. பாட்டி வந்து எங்கள் அப்பாவுடைய சகோதரர் வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதோ சண்டையாகி கிளம்பிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. எங்கள் பாட்டி மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், அதாவது எங்கள் பாட்டி வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாங்க, அப்படி ஒரு தங்கமான கேரக்டர். ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அவங்க வந்து ரோசம் கொஞ்சம் ரோசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஏதோ தகராறு ஆகி இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. அப்போலாம் ஃபோன் வசதி கிடையாது, அதனால் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. எங்கள் அப்பா இதை கேட்டுட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து எங்கள் அப்பாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா இந்த விஷயத்த மறைச்சிட்டாரு, யாருக்கும் சொல்லாமல், சொன்னால் எல்லோரும் சங்கடப்படுவாங்க, டூர் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மனசில் சங்கடப்பட்டுட்டு ஒரு மாதிரி இருந்தார். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டார், நான் இந்த மாதிரி கோயில் வரக்குள்ள எங்கள் அம்மா எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டார். அப்போது நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரி, எங்கள் பாட்டி வந்து எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான், சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொஞ்சம் நினச்சிக்கிட்டு, ஆனால் கிடச்சிடணும் அப்படின்னு இந்த மாதிரி மனசில் வேண்டிக்கிட்டார். வேண்டிட்டு நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு நடுராத்திரில 1-2 மணி இருக்கும், எங்கள் வேனோடைய பின் டயர் வந்து கலண்டு அப்படியே ஏதோ பள்ளத்தில் மோதிருச்சு. எனக்கு இல்லை, நான் வந்து ரொம்ப சின்ன குழந்தை தான், அப்போ நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி அந்த டயர் வந்து கலண்டு ஓடிடு, எல்லோரும் பயங்கரமாக கத்தி ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேனுக்குள்ளே எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போது உடனே அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள, அது ஒரு காடு மாதிரி தான் இருந்தது, ஆனால் திடீர்னு பார்த்தா அத்தனை பேர் வந்துட்டாங்க, வந்து எங்களை வந்து காப்பாற்றி அந்த அவங்க வீட்டிலே தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து, அந்த இடத்துல வந்து எங்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டி, அது ஒரு காடு மாதிரி இருந்தது. ஆனால் கரும்பு, ஆனால் அங்கே ஒரு 1-2 வீடு தான் இருந்தது, அவனால் பெரிய பெரிய வீடாக இருந்தது. அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்கள் நாங்கள் எப்படி ஒரு 15-20 பேர் பக்கம் இருப்போம், குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து 15 பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து 15-20 பேர் இருக்கும். எல்லாத்தையுமே அவங்க கூட்டிகிட்டு போய் சாப்பாடு அன்னாதிக்கு சமைச்சு எங்களுக்கு சாப்பிட கொடுத்து எங்களை அங்கே தங்க வச்சுட்டாங்க. நைட்டு இருந்துக்கோங்க, வண்டி ரெடி ஆகாது, ஒர்க் ஷாப் ஏதோ ரொம்ப தூரமாக இருக்குது, காலையில் தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு, ஆனால் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே
நல்லா ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் நம்ம வீட்டில். எல்லாருமே எங்களை எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க, குழந்தைகளையும் பார்த்துட்டாங்க. அவ்வளோ ஒரு தங்கமானவங்க இந்த மாதிரி எங்களை எல்லாத்தையும் சேவ் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து வண்டியெல்லாம் ரெடி பண்ணி காலையில் ரெடி ஆயிடுச்சு வண்டி. அப்போ திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் நாங்கள். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் அந்த வண்டி இந்த மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி நாங்கள்லாம் ரெடியாகி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 10-11 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள்லாம் அப்படியே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தோம். அப்போ ஒரு ஐயர் வந்து நில்லுங்க, சாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும், எல்லாருமே வெளியே மண்டபத்துக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாத்தையும் அனுப்பி விட்டாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் வெளியே அங்கே மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் முன்னாடி. அப்போது அங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மயில் வந்து பறந்து வந்து நாங்கள் உட்காந்துருக்கு கொஞ்சம் அந்த பக்கம் உட்காந்து வந்துச்சு. நாங்கள் உட்காந்துருந்ததுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் வந்து மயில் வந்துச்சு. அப்போது வந்து எங்கள் அப்பாவுடைய நண்பருடைய அம்மா வந்து நீ மயில் வந்திருக்கு குழந்தைகளை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த மயில்கிட்ட ஒரு அதிர்ச்சி காத்திருந்து பார்த்தா எங்கள் பாட்டி அங்கே உட்காந்துருக்குறாங்க. அந்த மயில்கிட்ட அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அப்போது எங்கள் அப்பாவுடைய அந்த நண்பருடைய அம்மா வந்து நீங்கள் செல்வராஜ் அவங்களுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாங்க உங்கள் பையன் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பயங்கர மிராக்கிள் ஆயிடுச்சு. நம்ம வேண்ட மாதிரியே ஆனால் நம்ம வேண்டது மறந்து உள்ளே போக பார்த்தோம். ஆனால் ஆண்டவனே நம்மளை வெயிட் பண்ண வச்சு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சேர்த்திட்டாரு அப்படி சொல்லி மனசார ரொம்ப அப்படியே ரொம்ப இதாகிட்டாரு. அப்புறம்தான் எங்களுக்கு அந்த விஷயம்லாம் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து நேற்றுலேருந்து காணோம் அப்படி சொல்லிட்டு நண்பர்கிட்டலாம் சொன்னார். அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து அவர்கிட்ட வேண்டணும்னா எனக்கு சொல்லும்போதே எனக்கு சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு இது மாதிரி முருகப்பெருமான் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சோம்னா எப்படியாவது அவர் நடத்திடுவார். இப்படி ஒரு அதிசயம், அதாவது நாங்கள் எங்கேருந்து போய் எங்கள் பாட்டி எங்கேருந்தோ தொலைஞ்சு நாங்கள் எல்லாருமே திருச்செந்தூரில் போய் மீட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு வந்து கண்டிப்பாக ரொம்பவுமே ஒரு அதிசயம் தான். உண்மையிலே எங்கள் பாட்டி திருச்செந்தூர் போயிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் திடீர்னு டூர் கிளம்பி போனதும் ஒரு அதிசயம் தான். எல்லாமே ஒரு மிராக்களாக இருந்தது. அப்படியே எங்கள் பாட்டியை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சேஃப் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாம் சரியாயிருச்சு. இந்த மாதிரி முருகப்பெருமான் எங்கள் லைஃப்பில் வந்து இன்னும் நிறைய அற்புதம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு நான் வரக்கூடிய பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி முருகர் பக்தர்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்கட்டும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.